நிலைமை என்ன? நிதி ஆயத்தி 2020 இப்பதான் சொல்லுது, இந்த ஆண்டுதான் சொல்லுது. நிலத்துக்கடியில் ஒரு சொட்டு நீர் இருக்காதுன்னு அறிவிப்பு. இவங்க தாமிர ஆலையை பற்றி கவலைப்படுகிறார்கள். இவருடைய தட்டுப்பாடை பற்றி, தண்ணீரின் தட்டுப்பாடை பற்றி சிந்திக்கிறது. இங்க நுட்பமா பார்த்தா 2020 ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காதுன்னா தென்னாப்பிரிக்காவில கேப்டன் ஆகுற மாதிரி நீரற்ற நகரம் நீரற்றதுன்னு அறிவிச்சு விட்டு போயிடும். இப்ப கொரோனா வந்துருச்சு, ஏதோ நீங்க அதோட வாழ பழகிக்கீங்கன்னு அரசு கைவிட்டு போற மாதிரி ஒரு நாள் விட்டு போயிடுவான். அவனால தண்ணி இல்லைங்க என்னங்க பண்ண முடியும்? 2010 நம் தாய்மார்கள் நம்ம உறவுகள் வந்து குடத்தை வச்சுக்கிட்டு ஒரு கூட தண்ணிக்கு படுற பாடை பார்க்கிறோம். 2030 என்னவாகுங்கிற ஒரு ஒரு தொலைநோக்க பார்க்க. இது வந்து இது வந்து குறி சொல்றது ஒரு சோசியம் அப்படிலாம் இல்லை, ஒரு கணிப்பு, கால கணிப்பு. இப்ப ஐயா முத்துராமலிங்கத்தேவரை பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் பேசுறாரு, இந்த தடை இந்த பாலை விக்கிற மாதிரி ஒரு நாள் தண்ணீரை போத்தல் அடைச்சு விற்பான் பாருங்கிறது சத்தியமா சொல்றேன். அவர் பேசும்போது எல்லாம் சிரித்திருப்பா, அதாவது பைத்தியவா கிட்டையா தண்ணீரை விற்பான்றாங்க, விற்பான்னு போயிட்டு இருக்கிறாரு அன்னைக்கு நினைச்சிருப்பாங்க. ஆனா விற்கிறோம். வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காத அவர்கள் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் அருமை தெரியாது, ஏன்னா அவர்கள் இனிக்க பேசுகிற வாயும் இரக்கமற்ற இதயம் கொண்டவர்கள், ஒரு நாள் குடிக்கிற நீருக்கும் சுவாசிக்கிற காற்றுக்கும் அவர்கள் வரி போடுவார்கள். நடந்துருச்சு அது, அது நடக்கும். இப்ப நம்மளே சொல்ற இதெல்லாம் நடக்கும்டா, நடக்குது. இது ஒரு கால கணிப்பு, இப்படிதான் நடக்கும், இந்த போக்கு இப்படிதான் போகும் அப்படிங்கறத வச்சுதான் அவரு சொல்லிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இந்த நிலத்துக்குள்ள ஒரு சொட்டு நீர் இல்லாம போயிடுச்சு. ஆனா அதை பற்றி இவர்கள் கவலைப்படுவதா இல்லை. இந்த நீரை விற்பனை பொருளாக மாற்றி கூட்டிணைவு நிறுவனங்களுக்கு கையளிச்சு விட்டுட்டு காசுன்னு இந்த அதிகாரங்கள் வந்து காசை வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு விட்டுச்சு. இன்னைக்கு நீங்களே பாக்குறீங்க, ஒரு காவலனா இது காப்பான், இந்த படத்துல கூட வந்து வெட்டுக்கிளி. நம்ம எல்லாருமே வேளாண் குடும்பத்துல பிறந்தவங்க, கிராம சூழல்ல வாங்க. நான்லாம் இருந்த வெட்டுக்கிளிங்கிறது என்ன? ஒரு நிலம் அந்த பசுங்காலங்கள்ல மழைக்காலங்கள்ல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா வெட்டுக்கிளி தெரியும். அறுவடை இதுல அங்கிருந்து குச்சி குச்சி நிறைய ஒரு 100 கணக்கா 1000 கணக்கா அத உடனே வந்து மைனா ஓனான் தவளை இதெல்லாம் டக்கு டக்குன்னு குடிச்சு பூச்சியில பிடிச்சு தின்னு ஓனான்லாம் பிடிச்சி திங்க. அப்ப வவ்வால் வரும், மைனா வரும், இந்த குருவி எல்லாம் வந்து தின்னுட்டு. ஆனால் இன்னைக்கு இவையெல்லாம் அழிஞ்ச பிறகு இந்த வெட்டுக்கிளி வந்து பெருகு. சரி, ஆனால் ஒரு நாட்டையே அப்படி படையெடுத்து அழிக்கிற அளவுக்கு வெட்டுக்கிளி எப்படி உருவாச்சு? ஒரு யோசிச்சு பாருங்க. சரி, இத்தனை வெட்டுக்கிளியும் எந்த இடத்துலதான் உருவாச்சு? அது வெட்டுக்கிளி என்ன, 2 விரல் தண்ணி இருக்குது, பெருசா வருது, அப்படியே அழிக்கிற அளவுக்கு எப்படி வருது? இது எல்லாமே வந்து இந்த சூழலை அழிச்சு செயற்கையா உற்பத்தி செய்து ஒழிப்பதற்காக எல்லாம் வர்த்தகம், இந்த பண வேட்டை தான் இதுக்கெல்லாம் காரணம். நீங்க மரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாமும் மரமா இருக்கிறது இல்லை. இப்ப இந்த சீம கருவேல யூக்கலிப்டஸ்ல பறவைக்கு உணவு வருமா? பாரு, பறவை அதுல கூடு கட்டுமா? கட்டது. சில மரங்கள் பூக்கும், காய்க்காது, கனிதராது. கனிதராத மரம் பறவைக்கு உணவாகுமா? ஆகாது. அப்போ அது என்னாகும்? பறவைகள் அருகும், அப்போ உயிரினங்கள் அருகும். இப்ப இந்த மாதிரி மரங்கள் உள்ள வர ஆரம்பிச்ச பிறகு இதுதான் உயிரியல் போர், கண்ணுக்கு தெரியாத உயிரியல். இப்ப மேற்கு தொடர்ச்சி மலையில பல ஆயிரக்கணக்கான மூலிகை செடிகள் இருந்தது. இந்த பார்த்தீனிய செடி, அதை கொண்டாந்து உள்ள விட்டு அந்த விதையை விட்டு இன்னைக்கு காடெங்குமே வந்து அதுதான் ஆக்கிரமிச்சு என்னைக்கு அழிச்சு முடிக்க. அதே மாதிரி சீம கருவேல் அன்னைக்கு வந்து ஏதோ அது பஞ்சம் தீர்க்கிறதுன்னு விதைக்க விட்டு மேல வானூர்திலிருந்து தூக்கிட்டு போயிட்டு ஏற்கனவே நிலத்துக்கடியில நீர் இல்லை, அது வந்து என்ன செய்யுது, ஆழத்துல அகலத்துல 40 அடியே உறிஞ்சுங்கிறான். மேல காற்றுல மேந்து வர ஈரப்பதத்தை அது உறிஞ்சிருச்சுன்னா அது எப்படி போய் மேகமாகும்? எவ்வளவு பெரிய சூழல் கேடுகளை நம்ம உருவாக்கி வச்சுக்கோங்க. அப்ப இந்த பறவை குறையிற போது நுட்பமா பார்க்கணும், பூச்சி வண்டுகள் பறவைகள் இதெல்லாம் அருகும் போது குறையும் போது என்ன ஆயிருது அப்படின்னா, சில மரங்கள் இருக்குது, இப்ப இலவம் பஞ்சு இருக்கு, அந்த பஞ்சுக்கு வந்து இயற்கையிலேயே வந்து அது பறவைக்கு உணவாகாது, அந்த அந்த பழம் இலவம் பழம் உணவாகாது, அது நெத்தாயி அப்படியே வெடிச்சிருக்கு. வெடிச்ச போது அதுல ஒரு சின்ன குண்டு மாதிரி ஒன்று ஒரு இது இருக்கும், அது அப்படியே அதான் விதை. அது பஞ்சை வந்து காத்து வந்து அப்படியே தள்ளிட்டு போய் ஒரே அந்த வேர்கிட்டே விழ விடாம வெவ்வேறு இடத்துல நகத்து, வெவ்வேறு இடத்துல நகர்த்தி கொண்டு போய் தூவி. ஆனால் மற்ற மரங்கள் இப்ப வேம்புக்கு, ஆழ அரச மரத்துக்கு, நாவர் மரத்துக்கு, அந்த பழங்களுக்கு வந்து அப்படி இல்லை, அது காற்று தள்ள முடியும். அப்ப அது என்ன செய்யுது இயற்கை? இதை பறவைகளுக்கு உணவா உருவாக்கு.
இப்ப ஆலமர அரசமரத்து கீழே நம்ம பாக்குறோம் பல கோடிக்கணக்கான விதைகள் விழுது. அதாவது மீனின் சினை முட்டையை விட சின்னதுங்கிறாரு அவ்வை பெருமாட்டி. இந்த ஆலமரத்துக்கு அரசமரத்தின் விதைய மீனின் சினை முட்டையை விட சின்னதுன்றார். ஆனால் அது பெருசா ஆயிடுச்சுன்னா அந்த அந்த சின்ன விதைக்குள்ள இருந்து ஆலமரம் பெருசாயிடுச்சுன்னா ஒரு மன்னனின் மூன்று படைகளையும் அது கீழே நிறுத்தி ஓய்வெடுக்க முடியும்னு பாடுறாங்க. அந்த விதைகளை வந்து வவ்வால் மைனா இந்த காகம் இது மாதிரி இந்த பறவைகளுக்கு வந்து உணவா இயற்கை படைக்கும். இப்ப நாவர் நாவர் மரங்கள்லாம் காடுகள்ல எப்படி யார் போய் தூவுனா அது இந்த பறவைகள் தான். ஆலமர அரச மரங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் அது 24 மணி நேரம் மூச்சு காற்றை கொடுக்குதுன்னு உங்களுக்கு. அந்த மரங்கள் பெறுவதற்கு காரணம் என்னன்னா இந்த பறவைகளின் உணவாகி அது மறுபடி கழிவாக்கும் போதுதான் அது வந்து அது முளைக்குது. அது வெவ்வேறு இடங்கள்ல தூவி பறவை கொண்டு போய் இங்க சாப்பிட்டு வேற இடத்துல கழுவி போடுது, வேற இடத்துல சாப்பிட்டு அங்க போடுது. இது பறவை. அதே மாதிரிதான் வேப்ப மரம். அது இந்த இது வந்து இது எங்க குறைஞ்சிருது அப்படின்னா இந்த காடுகள் உருவாவது, காடுகள் உருவாவது பறவைகள் குறையும் போது குறையுது. காடுகள் குறையும் போது என்ன குறையுது? மழை வளம் குறையுது. மழை பெறுவது குறையும். மழை வளம் பெறும்போது நீர் வளம் குறையுது. நீர் வளம் குறையும் போது உற்பத்தி உணவு உற்பத்தி குறையும். உணவு உற்பத்தி குறையும் போது உணவுக்கு வேற இடத்தில் கையேந்த வேண்டியிருக்கு. அப்போ உணவு சந்தை பெருகு. இதுதான் இந்த இந்த சந்தை பொருளாதாரத்தினுடைய அடிப்படை. இதுதான் இப்ப இந்த மரங்கள் மரங்களை வேற்று மரங்களை நற்று பறவை செத்தா என்ன எல்லாமே ஒரு திட்டமிட்ட உணவு பஞ்சத்தை உருவாக்குவதற்காகவே நிகழ்த்தப்படுது என்பதை நாம் பார்க்கணும். இப்போ பூச்சி மருந்து அடிக்கிறோம், கீழையும் நஞ்ச போடுறோம், மேலையும் நஞ்ச தெளிக்கிறோம். அப்ப இந்த தேனீக்கள் மாதிரி வண்ணத்து பூச்சி மாதிரி இதுகள்லாம் அன்னைக்கெல்லாம் ஒரு மழை நஞ்சா தட்டான் அப்படி மழை வருவதுன்னா அவ்வளவா லட்சக்கணக்கா பறக்கும், ஈசல் பறக்கும், தேனி இந்த இதெல்லாம் இருக்கும். எங்க பார்த்தாலும் ஒரு மரம் இருந்தா அங்க தேன் கொடுக்கட்டும். இங்க அப்படி இல்லை. இப்ப அப்படி இல்லை. தேனீக்கள் செத்து கொண்டிருக்கு. தேனீக்கள் செத்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன? அது பாருங்க, தேன் எடுக்க வரும்போது வருது, நல்ல நினைவாற்றலோடு வருது. வந்து அந்த பூவுல தேனை உண்ணும் போது அந்த தேன் தேனா இல்லை, அங்க பூச்சி மருந்து அடிச்சிருக்கோம், கீழே வேர்ல நஞ்சு வச்சிருக்கோம், அங்க வந்து பூச்சி மருந்து அடிச்சிடும். அது அந்த பூச்சி மருந்து அடிச்ச பிறகு அது அப்பா சொல்ற மாதிரி பூச்சி கொல்லி அப்படின்னு சொல்லக்கூடாது. அத ஜெர்மன்ல இருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க, அந்த பேரு நினைவு இல்லை. இப்ப அன்பு அது அந்த அம்மாட்ட போய் அப்பா பேசிட்டு இருந்தது நம்மால வரப்பா ஆழ்வார், இது ஏன்னா நீ வந்து இது இந்த பூச்சி மரு பூச்சிக்கொல்லியை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னா அது பூச்சி அடிச்சு பூச்சிக்கொல்லி அப்படின்னு இல்லை பூச்சிக்கொல்லியா அப்படி பூச்சி இதை குடிச்சா போய் இதற்கு பூச்சி செத்து போயிடும், சரி இது நீ குடி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த பயந்துட்டாரா, ஐயோ இந்த அம்மா நம்மளை காலி பண்ண நினைக்குது, ஏன் பயப்படுற அம்மாழ்வார் அப்படின்னு, இல்லை நான் குடிச்சா செத்து போயிருவீன்னு. அப்புறம் எப்படி நீ பூச்சிக்கொல்லின்னு சொன்ன, இதை உயிர்கொல்லின்னு தானே நீ சொல்லணும், இது பூச்சிக்கொல்லி இல்லை நம்ம ஆழ்வார், இதை குடிச்சா நீயும் செத்து போயிடுவா நானும் செத்து போயிடுவேன் அப்படின்னா அது உயிர்கொல்லி அப்படின்னு சொல்லணும். அந்த உயிர்கொல்லியை தெளிச்சு அங்க பூவை எல்லாம் நஞ்சாக்கி விட்டா அந்த பூவை போய் தேனீக்கள் உண்டு, வண்ணத்து பூச்சிகள் உண்டு, மற்ற பூச்சிகள் உண்ணும் போது அது விஷத்தை உண்டதுனால மதிமயங்கிறது. அதிக போதையானவன் முகவரி தெரியாமல் தடுமாறி வீதியில் விழுவானோ அப்படி எங்கிருந்து பயணிச்சோங்கிற நினைவுகள் வந்து இந்த பூச்சிகள் மரணிச்சிருது. அப்ப இது வந்து ஒரு ஒரு செய்தியா நம்ம பார்க்கும்போது அப்ப நாளோறும் எத்தனை கோடிக்கணக்கான பூச்சிகள் மரணிக்கும் அந்த அந்த சிந்தனைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இதை அருகி கொண்டு வரும். இதெல்லாம் அருகும் போது அங்க என்ன வருது? பூக்குது, காய்க்கிறது இல்லை. ஏன்னா மகரந்தம் கடத்தப்படுவது இல்லை. மகரந்தம் கடத்தி அங்க சூழ் கொண்டு கருக்கொண்டு காய்ப்பது குறையுது என்பது உற்பத்தி குறையும். இன்னைக்கு என்ன நடக்குது சார்? அறிவியல்னு எப்படி பேசிக்கிறா? பூவோட பூ எடுத்து இப்படி ஒட்ட வைக்கிறது. இப்படியே ஒரு மனுஷன் எத்தனை பூ ஓட்ட வச்சு விட்டுருவான்? செயற்கை கருத்தடை நடக்குதாங்க, கருத்தரிப்பு கருத்தரிப்பு நடக்குது. இது ஒரு பைத்தியகரத்தனம். எப்படி பைத்தியகரத்தனம் அப்படின்னா விளைநிலங்களை எல்லாம் அழித்து விட்டு வீடுகளை கட்டி வீட்டு மொட்டை மாடியில் தோட்டம் போடுகிறோம் என்று பேசுவது எப்படிப்பட்ட பைத்தியகரத்தனமும் வேடிக்கையுமோ அப்படிப்பட்ட ஒரு பைத்தியகரத்தனமும் வேடிக்கையும் தான் இது. அது பெருமையா சொல்லுவாங்க, நாங்க மாடியில மொட்டை மாடியில தோட்டம் போட்டிருக்கோம், அப்படி ஃப்ரெஷ் காய்கறி, அப்படி ஃப்ரெஷ் கத்திரிக்காய், அப்படி வெண்டைக்காய், சரி அரிசி பருப்பு வாழைப்பழம் மா இதுல இது கரும்புலாம் எங்க விலையும், தேங்காய் எல்லாம் எங்க விலையும், மொட்டை மாடியில தேங்காய் தென்னை மரத்தை போட்டு அது பாதிப்பதில் கிடையாது. அப்ப இப்ப வீடே இல்லாதவங்க எப்படிறா மொட்டை மாடியில போடுவான், குடிசை வீட்டுக்கார எப்படிறா மொட்டை மாடியில போடுவான், அடுக்ககத்துல குடியிருக்கிறவன் எத்தனை தர மொட்டை மாடியில் போய் காய்கறி தோட்டம் போடுவான், அது கேட்டீங்கன்னா அது பாதிப்பு. இது எல்லாமே எங்கிருந்து கட்டமைக்கப்படுதுன்னா தன்னலத்தில் இருந்து தான் கட்டமைக்கிறது. எவன் செத்தாலும் சரி தான் வாழ்ந்தால் போதும் என்கிற இழி சிந்தனையிலிருந்து தான் இவ்வளவும் பிறகு. இன்னைக்கு இந்தியாங்கிற பெருநிலம் 500-600 சமஸ்தானங்களை இணைத்து 500 பெரும் முதலாளிகளின் காடாக நாடாக மாற்றியது.
போல உலகம் முழுமைக்கும் பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக மாறியிருப்பதை நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு துறையா பார்த்தா மரங்கள் அடிக்கப்படும். ஒரு நாடு அந்த நாட்டின் நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கு காடு இருக்கணும். ஆனால் அப்படி இருக்குதா? இல்லை. இந்தியாவை நம்ம இந்த நாட்டு நிலப்பரப்பு இருக்குதா? இல்லை. ஒரு மனிதனுக்கு சராசரி ஆவரேஜ் 422 மரங்கள் இருக்கணும்ங்கிறாரு. கனடாங்கிற ஒரு நாடு 10,000 மரங்கள் வச்சிருக்கு. ஒரு மனிதனுக்கு 10,000. இப்ப நாம 422 மரம் இருக்குது, சரி, அதாவது 422 இருக்குதாடா, 28 மரங்கள் தான் இருக்கிறது என்று சொல்கிறாரு. ஆனா இருக்குமா என்று நீங்க யோசிச்சுப்பாரு. ஒரு கார் வெளியிடுகிற புகையை, கரும்புகையை, நச்சு புகையை கட்டுப்படுத்த, அந்த மாசை கட்டுப்படுத்த 6 மரங்கள் அவசியம்ங்கிறாரு. சென்னை மாதிரி பெருநகரங்களில் எத்தனை லட்சம் வாகனங்கள், கார்கள், மயில் உந்துகள் ஓடுகுது, அதுல எவ்வளவு மரங்கள் இருக்குங்கிறது நீங்களே சிந்திச்சு பாருங்க. நாடங்களுமே பாருங்க. எனக்கு தெரிந்து இந்தியாவில் காடுகளை பராமரிக்கிறதுங்கிறது ஒரே ஒரு மாநிலத்தில் இருக்கிறதா நான் பாக்குறது கேரளா. கேரளாவுக்குள்ள பயணிச்சு பாத்தீங்கன்னா காடு, சின்ன சின்னதா ரோடு, கொஞ்சம் கொஞ்சம் வீடு, அதுதான் இருக்கு. மொத்த இடங்கள்லாம் பொட்டல், அதாவது வெறுமனே நிலம் என்று கேரளாவில் பார்க்க முடியாது. அங்க மரங்கள் இருக்கு. ஆனா நமக்கு 100,000 ஏக்கர் நிலங்கள்ல ஒரே வறண்டதா இருக்கும், ஒன்னும் சீமக்கரு வேலையா இருக்கும், இல்லைன்னா அப்படி பொட்டலா கட்டும். அப்படி அந்த நிலத்துல ஒரு நிலப்பரப்பை பார்க்க முடியாது. அது போல ஒரு நிலமாக நம்ம மாத்தணுங்கிறத இப்ப நம்ம தவிர்க்கும். அதுதான் இவ்வளவு பணம் செய்வோம், இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வர 10 ஆண்டு பசுமை திட்டம். இப்ப பனையே எடுத்துக்கிறதுங்க. நம்ம பனை என்பது மரங்களில் வந்து தன் உடலில் எல்லா பாகங்களையும் மனித உயிர்களுக்கு பிறருக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்குதுன்னா அதான் தென்னையும் பனைக்கும் இருக்கு வித்தியாசம். தென்னை பராமரிக்கணும், பனை பராமரிக்க வேண்டியது இல்லை. தென்னையில வந்து அவ்வளவு உடலெங்கும் பயன்படுமாட்டா, அது இல்லை. ஆனால் இது வந்து முழுக்க பயன்படும். இந்த பனையை, 150 ஆண்டுகால பனையை 150 ரூபாய்க்கு விற்கிற ஒரு கொடுஞ்செயல் இந்த நிலத்துல நிகழுது. அப்படின்னா காரணம், பனையின் பயன்பாடு அறியாத ஒரு அரசா இருக்கு, அறியாத மக்களா இருக்கிறாங்க. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு வந்து இயற்கை உணவுக்கு எல்லாம் திரும்புறோம். கல்லுல காய்ச்சல் கருப்பட்டி 500 ரூபா, வெப்ப தண்ணீர்ல காய்ச்சல் கருப்பட்டி 350 ரூபா, 150 ரூபா கூட விற்குது. ஏன்னா அந்த சுண்ணம்பு தேய்க்கிறதுனால செயற்கை ஆகுதுங்கிறான். அந்த அளவுக்கு இயற்கை உணவுல விழிப்புணர்வு உலக மக்களுக்கு வந்தாலும் இதை ஈடு கொடுக்கறது உலக உற்பத்தி இல்லை. அதனாலதான் நாம வேளாண்மையை அரசு தொழில ஆக்கிடுவோம், அரசு பணியா மாத்திடுவோம்னு சொல்றது. காரணம், வேளாண்மை கையில் எடுத்துட்டா வந்து மாற்று பொருளாதார பெருக்கம் வந்து உலகத்துக்கு உணவளிக்கிறேன்னா அடிப்படை. இப்ப நீங்க கொரோனா வந்துருச்சு, நம்ம பாக்குறோம், பணத்தை எடுத்துக்கிட்டு நேரம் எவனும் நாகக்கடைக்கு போகல, மகிழ்வுந்து கடைக்கு போகல, அலைவேசி கடைக்கு போகல, எங்கேயும் போகல, நேர காய்கறி கடைக்கு போறோம், மளிகை கடைக்கு போறோம். அப்ப எது இன்றியும் வாழ முடியும், உன்னால் உணவின்றி வாழ முடியாதுங்கிறத உணர்த்து. அதனாலதான் நம்ம வந்து இந்த வேளாண்மையிலிருந்து நம்ம தொடங்கும். இதை ஏன் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம இந்த உயிர், இந்த சுற்றுச்சூழலை பத்தி பேசுற வள்ளுவ பெருமகனார், மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண் படி. அது உலக எந்த பேரறியும் எந்த புனித நூலும் போதிச்சிருக்காங்க, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநில காடும் உடையது அரண். அவரே சொல்றாரு, உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது என்பது நாடு. முறை செய்து இதையெல்லாம் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று அது அதன்படி நடந்தாலே போதும். இப்ப அந்த அடிப்படையில் தான் நாம் இதையெல்லாம் வந்து குறித்து பேசுவது, சிந்திப்பது, செயல்படுத்த துடிப்பதற்கெல்லாம் காரணம் இதுதான். இப்ப காடு, இப்ப காட்டுல வந்து 28 மரம் தான் இந்தியாவில இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்க பாக்குறீங்க தண்டகாரண்யத்துல கிரீன் கண்ட்டு ஒரு வேட்டையை போட்டு பச்சை வேட்டைன்ட்டு அது அந்த காடுகளை பூரா அழிக்கிறதுக்கு வேலை நடக்குது. அதுக்குள்ள 250 லட்சம் கோடி கனிம வளங்கள் எடுக்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு. இது இந்த மாவோயிஸ்டுங்கிறாங்களே, அந்த மாவோயிஸ்ட் யாருன்னு பேசுமா வாங்கன்னா ஏன் வர்றது இல்லைன்னா, இப்ப வந்து காடுகளை காலங்காலமாக பராமரித்து வந்த பழங்குடிகளை காடுகள் இவர்களால் அழிக்கப்படுதுன்னு சொல்லி வெளியேற்றுவதுங்கிறது ஒரு நுட்பம். இப்ப ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னு பாருங்களேன், சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு விவசாயிகளுக்கு நல்லதுன்னு. ஏய், எது கேடோ அது நல்லதுன்னு பேசிடுது, நல்லதுன்னு பேசிடுது. அது எப்படி, எந்த மாதிரி நல்லதாகணும்? ஏற்கனவே விவசாயிங்கிறவன் செத்து கொண்டிருக்கான் வேளாண் குடிமகன். காரணம் என்ன? அவன் உற்பத்தி செய்யற பொருளுக்கு அவன் விலையை தீர்மானிக்கிறான். நான் ஒரு விவசாயி, ஒரு கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு விலைய வைக்கிறேன். அதை நான் கொண்டு வந்து 15 ரூபாய்க்கு அல்லது 12 ரூபாய்க்கு வித்தா எனக்கு கட்ட முடியாது. நான் கொண்டு வந்து சந்தையில இறக்கும் போது அவை வந்து 10 ரூபாய்க்கு விலை வைக்கிறேன், 10 ரூபாய்க்கு எடுத்துட்டா முதல் வருது.
என் உழைப்பு புறம் போச்சு, எனக்கு லாபம் இல்லை, 8 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நான் வீட்டுக்கு எடுத்துக்க முடியாது, என் பொருள் கெட்டு போகும், அழிவு. ஆனா நான் வித்துறேன், வந்த விலைக்கு வித்துறேன், 2 ரூபாய் நட்டம். அப்ப 2 ரூபாய் இழப்புக்கு போறேன், இழப்புலயே போறேன். அப்ப என்ன பண்ண முடியும்? நேர தக்காளி தோட்டத்துக்கு போறேன், பால் டாலை குடிச்சுட்டு அதுக்கு அடிக்க வச்சு கஸ்டமர் குடிச்சு செத்துறேன். இதான் நடக்கும். என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனோடனே தக்காளி சமைக்க வாங்கிட்டு வாங்கங்கிறான். நான் இங்க வந்து 8 ரூபாய்க்கு வித்த அதே விவசாயி வந்து 1 கிலோ தக்காளி கொடுங்கிறேன், அவன் 20 ரூபான்றான். வேற வழி இல்லாம வாங்கிட்டு போறான். அப்போ என்னன்னா, இந்த போராட்டம் தான் இங்க நடக்குது. இந்த வேளாண் குடிமக்களுக்கு இதுதான், இங்க இருக்கிற இந்த வேளாண் குடிமக்கள் தற்கொலை செய்வதற்கு காரணமே இதுதான். ஒரு தட்ட கரும்பு விளைவிக்க 20 ரூபா ஆகுது. கோயம்பேடு சந்தையில பொங்கலப்ப இறக்கும் போதும் 10 ரூபாய்ங்கிறான். 10 ரூபாய் பாதி நட்டம், நேர போறான் கரும்பு தோட்டத்திலே பால் டாக குடிச்சு செத்துறான். இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இப்ப இதையெல்லாம் வந்து நீங்க வந்து இது எல்லாமே வந்து வாழ்வதற்கு வாய்ப்பற்ற பூமியாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணம்.